மகளிர் மேம்படுத்துறதுக்காக நிறைய கிட்ட பணிகள் செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு பணியாக வந்து இப்போது சுயதொழில் மூலமாக சுயஉதவி குழுக்களுக்கு பயிற்சி அளித்து மூலப்பொருட்களும் இலவசமாக வழங்கி அவங்களை உற்பத்தியாளராக மாற்றி அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வருமானம் தரதா நாங்கள் ஒரு பணியை செஞ்சிட்ருக்கோம். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அகல விளக்க செஞ்சு அதுலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் நிறுவனம் பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்துலேருந்து வரட்டி செஞ்சுட்டு இருந்தோம். வரட்டி கிடைச்ச வரவேற்பை பார்க்கும்போது அதுலேருந்து அகல் விளக்கு செஞ்சான்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது நல்ல விஷயம் வந்து வந்தது. அதனால் இப்போது நாட்டு மாட்டு சாணத்தோட ஒரு சில பொருட்களை சேர்த்து அகல் விளக்கு செய்கிறதுக்கு குழுக்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி அளிக்கிறோம். இது எப்படின்னா ஒரு கிலோ மாட்டு சாணத்தில் அவங்கள வந்து 200 வரைக்கும் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு அகல் விளக்கு செய்யும்போது 1 ரூபாய் நாம் தரோம். நம்ம அவங்க செஞ்சு கொடுக்குற அகல் விளக்கு நம்ம கூலியும் கொடுத்துட்றோம். இதனால் இந்த மாதிரி இக்கட்டான இந்த ஊரடங்கு கொரோனா இதுமாதிரி நேரத்தில் அவங்க வேலைவாய்ப்பு இழந்த மகளிருக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்குது. அவங்க இதன் மூலமாக வந்து ஒரு நாளைக்கு அவங்க வருமானத்தை எடுக்க முடியும். ஒரு மாதம் செய்யும்போது ஒரு நிரந்தர வருமானமாக மாதம் மாதம் வருமானம் இருக்கும். இந்த முயற்சியால் இப்போ மாட்டு சாணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறதுனால வந்து வீணாக வயல் மற்றபடி வயலுக்கு இயற்கைக்கு பயன்படுத்தினாலும் வீணடிக்கப்படும். ஆனால் அந்த மாட்டு சாணத்துலேருந்து இவ்வளோ வருமானம் இருக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருந்தேன். இந்த கொரோனா டைமில் கம்பெனியில் லாக்டவுனாலே நல்ல வேலைக்கு எதுக்கும் போக முடியல. வீட்டில் இருந்துகிட்டே சுய உதவி குழு மூலயமா எதனா ஒரு வருமானத்தை ஈட்டலாம்னு சொல்லிட்டு இந்த குழுவில் போய் நான் சேர்ந்தேன். இந்த குழுவில் ஒரு 15 பேர் மெம்பர் கொண்ட ஒரு குழுவாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 குழு இங்கே இருக்காங்க. குழு மூலயமா வேலை செஞ்சிட்ருக்கோம். இதுக்கான ப்ராசஸ்ஸு வந்து விளக்கு செய்கிறது தான். இந்த விளக்கு வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து இந்த விளக்கு நாங்கள் செய்கிறோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த குழுவிலேருந்து எல்லாருமே கொடுத்துருவாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு நாங்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 200-300 அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். நான் வந்து 100 நாள் திட்ட ஏரி வேலைக்கு தான் போவேன். கொரோனா காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மழை காலமாக எங்களுக்கு அந்த 3 மாதத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் இருந்தோம். சுய உதவி குழுமா எங்களுக்கு வந்து மாட்டுச்சாணம் அகல் விளக்கு கற்றுக் கொடுத்தாங்க, வத்தி கற்றுக் கொடுத்தாங்க. அது மூலமாக எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு கற்றுக்கிற இடத்துலையும் நாங்கள் வந்து 200 அகல் போடுறோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 200 அகலுக்கு மேலே போட்டு ஒரு நாளைக்கு 500 வரைக்கும் சம்பாதிக்கிறோம். மாதத்துக்கு 8000-10000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் சுத்தமாக வேலையும் இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் இந்த காசு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகுது.